ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இந்தியாவிலேருந்து புதுசாக கனடாவுக்கு வந்து மூவ் ஆகி வரவங்க வந்துக்கு நிறைய டவுட் இருக்கும். என்ன மாதிரியான திங்ஸ்லாம் நம்ம கொண்டு வரலாம், இங்கே என்ன கிடைக்கும் கிடைக்காது அப்படிங்கிறதுல நிறைய டவுட் இருக்கும். ஃபஸ்ட்டு நாங்கள் வந்து கனடாவுக்கு வந்தப்போ எனக்கும் நிறைய டவுட்ஸ் இருந்தது. நாங்கள் வந்து 7 இயர்ஸ் ஆயிடுச்சு. அதனால வந்து இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு நல்லாவே தெரியும் என்னென்ன பொருள் கொண்டு வரலாம், எதாவது தேவையில்லை அப்படிங்கிறது வந்து ஒரு தெளிவான ஐடியா கிடைக்கும். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கனடாவுக்கு புதுசாக வரவங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு வந்து எவ்வளோ லக்கேஜ் அலோன்ஸ் இருக்கிறது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஒரு ஆளுக்கு பார்த்தீங்கன்னா 2 லக்கேஜ் அலோடு, ஒவ்வொன்றும் வந்து 23 kg வந்து நம்ம எடுத்துகிட்டு வரலாம். கிட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா 2 வந்து ஒரே ஒரு லக்கேஜ் தான் அலோடு, அதையும் வந்து நோட் பண்ணிக்கோங்க. 2 வயசு மேலே இருக்கிற குழந்தைகளுக்கு வந்து நம்ம ஃபுல் டிக்கெட்டு கொடுத்து தான் வரோம், அதனால அவங்களுக்குமே வந்து 2 23 kg வந்து அலோடு. அதுக்கப்புறம் ஹேண்ட் லக்கேஜ் பார்த்தீங்கன்னா 7 kg வந்து அலோடு இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு பேக்பேக் வச்சுக்கோங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ட்ராவல் டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. விசாவோட காப்பி, பாஸ்போர்ட்டு, அதுக்கப்புறம் பாஸ்போர்ட் காப்பி, அதை மறக்காமல் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம லக்கேஜில் வந்து என்னென்ன கொண்டு வரணும் அப்படிங்கிறத நான் வந்து சொல்கிறேன். இங்கே வந்து கிடைக்காத பொருளே இல்லை, எல்லா பொருளுமே கிடைக்கும். கிராசரி ஐட்டம் எல்லாமே கிடைக்கும். நீங்கள் வந்து இந்தியாவிலேருந்து எதுவுமே எடுத்துகிட்டு வரணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு வந்து ரொம்ப தூரம் கிடையாது, நீங்கள் சென்னையில் இருக்கீங்க, உங்களால் கொண்டு வர முடியும் அப்படிங்கிற பட்சத்தில் எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்தால் போதும். ஸ்பெஷலாக நம்ம யூஸ் பண்ணுற அந்த வடகம், அதுக்கப்புறம் நம்ம கையிலேயே வந்து அரைக்கிற மசாலா, அந்த மாதிரியான ஸ்பெஷலான திங்ஸ் மட்டும் நீங்கள் எடுத்துகிட்டு வந்தால் போதும். மற்றபடி இங்கே நீங்கள் மிஸ்ஸஸாக வரீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அங்கே கிடைக்காத பொருளே இல்லைங்களா, எல்லாமே கிடைக்கும். நம்ம ஊரில் இருக்கிற எல்லா பொருளுமே இங்கே கிடைக்கும். ஸோ அதனால் கிராசரி பற்றி வந்து நீங்கள் கவலைப்படணும் அவசியம் கிடையாது. அதுக்கப்புறமா கிச்சனில் யூஸ் பண்ணக்கூடிய பாத்திரம் பார்த்தீங்கன்னா குக்வேரில் வந்து குக்கர் எடுத்துகிட்டு வாங்க. ஒரே ஒரு குக்கர் எடுத்து வந்தா கூட போதும். இங்கேயே வந்து குக்கர் கிடைக்குது, நல்ல குவாலிட்டிலேயே கிடைக்குது. இந்தியாவிலேயும் இங்கேயும் வந்து சேம் ப்ரைஸ் தான். பட் நீங்கள் வந்து உள்ளே வந்த உடனே வந்து எதையுமே நம்மளால் வாங்க முடியாது. அதனால வந்து நீங்கள் ஒரு குக்கர், அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு பாத்திரம் மட்டும் உங்களுக்கு வந்து இந்த 1 வீக்கில் யூஸ் பண்ணுறதுக்கு வந்து ஒரு 2-3 பாத்திரம் மட்டும் எடுத்து வந்தால் போதும். இங்கே பார்த்தீங்கன்னா பெரிய குக்வேர் செட்டே இருக்கும், நல்ல பாட்டம் வந்து நல்ல திக்காகவே இருக்கும். நீங்கள் அந்த ஒரு குக்வேர் செட் வாங்கினாலே போதும், வேற பாத்திரம் வாங்கணுங்கிற அவசியம் கிடையாது. நம்ம ஊரில் யூஸ் பண்ணக்கூடிய முறுக்கு குழாய், இட்லி பாத்திரம், புட்டு வைக்கிறது, அந்த மாதிரி ட்ரெடிஷ்னலாக வந்து நமக்கு தேவைப்படுற குக்வேர் ஐட்டம் இந்தியாவிலேருந்து எடுத்துட்டு வரலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு மண் பாத்திரம் வந்து பிடிச்சிருந்துச்சுன்னா அதை நல்லா பேக் பண்ணி எடுத்துட்டு வாங்க. மண் பாத்திரம் வந்து இங்கே கிடைக்காது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹெர்பல் ஐட்டம்லாம் இங்கே கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும், அதனால நம்ம ஊரில் கிடைக்கக்கூடிய ஹெர்பல் பொடியெல்லாம் வந்து நீங்கள் கொண்டு வந்துக்கலாம். அதே மாதிரி ஹெர்பல் ஹேர் ஆயில் வந்து இந்தியாவிலேருந்து வாங்கிட்டு வாங்க. இங்கே வந்து பியூர் கோகோனட் ஆயில் கிடைக்கும். ஸோ ஹெர்பல் ஐட்டம் மட்டும் இந்தியாவிலேருந்து நீங்கள் வாங்கிட்டு வந்தால் போதும். இங்கே டாலருமா டாலர் ட்ரீ அப்படின்னு சொல்லிட்டு 2 ஷாப் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப சீப்பாக கிடைக்கும். அதனால் நம்மளுக்கு தேவையான பிளேட்ஸ், கப்ஸ், பவுல்ஸ் இந்த மாதிரியான ஐட்டம்லாம் இங்கே வந்து நம்ம வாங்கிக்கலாம். ஸ்பூன் கூட நல்ல குவாலிட்டிலே கிடைக்கும். அதனால் கிச்சனில் யூஸ் பண்ணக்கூடிய குட்டி குட்டி ஐட்டம்லாம் வந்து நம்ம இங்கேயே வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அதனால் நீங்கள் இந்தியாவிலேருந்து எடுத்துகிட்டு வரணுங்கிற அவசியம் கிடையாது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இட்லி தோசை சாப்பிடாம நம்மளால் இருக்கவே முடியாது. நம்ம அதுவும் தமிழ்நாட்டிலேருந்து இருக்கிறோம்னா நமக்கு வந்து மெயின் பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் டின்னர் பார்த்தீங்கன்னா இட்லி தோசை தான். ஸோ வந்து மறக்காமல் நீங்கள் வந்து மிக்ஸியும் கிரைண்டரும் வந்து எடுத்துகிட்டு வாங்க. 110 வோல்ட்டில் நீங்கள் வந்து அதை நோட் பண்ணிக்கோங்க. 110 வோல்ட்டில் வந்து கிடைக்கும். நீங்கள் வந்து பெரிய ஃபேமிலி அப்படிங்கிற பட்சத்தில் 2 லிட்டர் கிரைண்டர் எடுத்துகிட்டு வாங்க. சின்ன ஃபேமிலியாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து 1 லிட்டர் கிரைண்டர் கூட கிடைக்குது. நீங்கள் எல்லா கடையிலையும் போய் கேட்டிங்கன்னா வந்து கொடுப்பாங்க. ஸோ அது மறக்காமல் எடுத்து வச்சுக்கோங்க. இங்கே வந்து அது ரொம்ப ரொம்ப காஸ்ட்லி, அமேசானில் கிடைக்கிது, பட் நம்ம இந்தியாவை கம்பேர் பண்ணுறப்ப ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும். ஸோ அதை வந்து மறக்காமல் எடுத்து வச்சுக்கோங்க. மெடிசின் பார்த்தீங்கன்னா தலைவலிக்கு, காய்ச்சலுக்கு அந்த மாதிரி பேசிக்காக இருக்கக்கூடிய மெடிசன்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. சின்ன குழந்தைங்களை கூட்டிகிட்டு வரீங்க அப்படின்னா மறக்காமல் அவங்களுக்கு தேவையான சிரப்ஸ் எல்லாமே வந்து கையில் வச்சுக்கிறது வந்து நல்லது.
அதுக்கப்புறம் ஹிந்துவாக இருந்துச்சுன்னா பூஜை ஜாமான்கள் எல்லாமே ஊர்லேருந்து எடுத்துகிட்டு வந்துடுங்க. இங்கே எதுவுமே கிடைக்காது, கிடைக்காதுன்னு சொல்ல முடியாது, பக்கத்தில் எதுவுமே இருக்காது. கொஞ்சம் பெரிய சிட்டியாக இருந்தால் மட்டும்தான் நம்மளால் போய் வாங்க முடியும். இப்போ நாங்கள் இருக்கிறது கிச்சனரில் இருக்கோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து கிடைக்காது, ஆனால் மிஸ்ஸஸ் ஆகால கிடைக்கும். அதனால வந்து நீங்கள் ஊர்லேருந்து கொண்டு வர்றது தான் பெஸ்ட்டு. அதுக்கப்புறம் முக்கியமான ஒன்று என்னன்னா ட்ரெஸ்ஸஸ். ட்ரெஸ்ஸஸ் பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரெடிஷ்னல் வேர் எல்லாமே நீங்கள் இந்தியாவிலேருந்து எடுத்துகிட்டு வந்துடுங்க. உங்களுக்கு வந்து சாரீஸ், அதுக்கப்புறம் சல்வார்ஸ், அதுக்கப்புறம் மென்னா வந்து குர்தா, அந்த மாதிரியான ஐட்டம் கிட்ஸ்க்கு வந்து ஃபேன்சி ட்ரெஸ் எல்லாம் வந்து நீங்கள் இந்தியாவிலேருந்து எடுத்துகிட்டு வரது தான் பெஸ்ட்டு. இங்கே வந்து ரொம்ப ரொம்ப காஸ்ட்லி. கேஷுவல் ட்ரெஸ் பார்த்தீங்கன்னா டிஷர்ட், அதுக்கப்புறம் பஜாமாஸ் எல்லாமே வந்து இங்கேயே வந்து நம்ம இந்தியாவில் சீப்பாக கிடைக்கும். குழந்தைங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃபேன்சி ட்ரெஸ் மட்டும் இந்தியாவிலேருந்து எடுத்துக்குவாங்க. மற்றபடி கேஷுவலாக இப்போ நம்ம போடக்கூடிய ட்ரெஸ் எல்லாமே நம்ம இங்கே வாங்கிக்கலாம். கனடாவில் வந்து குளிர் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும், அதனால் விண்டர் ஜாக்கெட் தேவைப்படும். பட் இந்தியாவில் வாங்குறது அந்தளவுக்கு குவாலிட்டியாக இருக்காது. ஏன்னா இந்தியாவில் வந்து நம்ம ஊர் டெம்பரேச்சருக்கு தகுந்த மாதிரி தான் வந்து டிசைன் பண்ணியிருப்பாங்க. ஆனால் இங்கே வந்து -30 வரைக்கும் போகும். அதனால் வந்து ஜாக்கெட்லாம் வந்து நீங்கள் இங்கே வந்து தான் வாங்கணும். குழந்தைங்களுக்கும் சரி உங்களுக்கும் சரி நீங்கள் இங்கே வந்து வாங்கிக்கிறது வந்து பெஸ்ட்டு. நீங்கள் வந்து சம்மரில் வரீங்கன்னா வந்து உங்களுக்கு எதுவுமே தேவைப்படாது. பட் விண்டரில் வந்து நீங்கள் இந்தியாவிலேருந்து வரீங்க அப்படின்னா சாதாரண ஒரு ஜாக்கெட் மட்டும் அப்போதைக்கு யூஸ் பண்ற மாதிரி வாங்கிக்கோங்க. ஷூ பாத்தீங்கன்னா விண்டர் ஷூ வந்து கண்டிப்பா தேவைப்படும். ஆனா அதுவும் பாத்தீங்கன்னா இங்க வாங்குறது தான் பெஸ்ட். இந்தியாவில வந்து செல் பண்ணுவாங்க, ஆனா காஸ்ட்லியா இருக்கும். பட் வந்து குவாலிட்டி வந்து அந்த அளவுக்கு இருக்காது, இந்த குளிரை வந்து தாங்காது. அதனால அதெல்லாம் வந்து நீங்க வாங்கணும்னு அவசியம் கிடையாது. இங்க வந்துட்டு ஒரு 1 வீக்ல அன்னைக்கே கூட போய் பக்கத்துல நிறைய கடைகள் இருக்கும். ஸோ அங்க வந்து நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம், அது வந்து ஒரு விஷயம் கிடையாது. அதுக்கப்புறம் கேஷுவல் ஷூ பாத்தீங்கன்னா நீங்க வந்து இங்க பாத்தீங்கன்னா லேடிஸ்க்கு வந்து கொஞ்சம் ஹை ஹீல்ஸ் வச்சுதான் வச்சிருப்பாங்க. சில பேருக்கு பிடிக்கும், சில பேருக்கு பிடிக்காது. ஸோ நீங்க வந்து சாண்டல் மாதிரி யூஸ் பண்றீங்க அப்படின்னா நீங்க வந்து இந்தியாவில இருந்து கொஞ்சம் வாங்கிட்டு வாங்க. கிட்ஸுக்கு எல்லாம் வந்து இங்கேயே வாங்கிக்கலாம், இங்கேயே வந்து நல்ல குவாலிட்டியில வந்து கிடைக்கும். அதுக்கப்புறமா இன்னொருவர் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பயங்கர காஸ்ட்லி, அதனால நீங்கள் இந்தியாவிலேருந்து வாங்கிட்டு வர்றது வந்து பெஸ்ட்டு. மென் ஷர்ட்ஸ்லாம் வந்து இங்கே கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருக்கும், அதனால ஷர்ட்ஸ்லாம் வந்து இந்தியாவிலேருந்து நீங்கள் வாங்கிட்டு வாங்க. டிஷர்ட் மட்டும்தான் வந்து இங்கே கொஞ்சம் சீப்பாக இருக்கும். ஸோ டிஷர்ட்லாம் வந்து இங்கேயே வந்து நீங்கள் வாங்கிக்கலாம். ஃபேஷன் ஜுவல்லரி, கோல்டு ஜுவல்லரி போடுற விரும்புகிறவங்க வந்து நீங்கள் இந்தியாவிலேருந்து வாங்கிட்டு வாங்க. இங்கே வந்து கோல்டுலாம் வந்து 18 கேரட் தான் கிடைக்கும். நீங்கள் நினச்சா கூட நம்மளுக்கு வந்து ஒரு ஆசையாக வந்து வாங்கி போட முடியாது, ரொம்ப மெலிசாக இருக்கும். அது நம்மளுக்கு வந்து வியர் பண்ணுறதுக்கு வந்து நல்லா இருக்காது. அதனால கோல்டு ஐட்டம் எல்லாமே வந்து நீங்கள் இந்தியாவிலேருந்து எடுத்துட்டு வாங்க. அதுக்கு வந்து நீங்கள் வந்து வாங்கின பில்லு இருந்துச்சுன்னா வச்சுக்கோங்க. மேரிட் உமனுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு வந்து அலோவ் பண்ணுவாங்க, அதனால வந்து நீங்கள் ஃபீல் பண்ண தேவையில்லை. நான் வரப்பெல்லாம் நான் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன், எனக்கெல்லாம் அந்த மாதிரி எந்த பிரச்சனையும் வந்தது கிடையாது. ஸோ அதை பற்றி யோசிக்காதீங்க. ஃபேஷன் ஜுவல்லரி வாங்கணும்னா நீங்கள் அதை வந்து எடுத்துகிட்டு வாங்க. அதுக்கப்புறம் எலக்ட்ரானிக்ஸ் பார்த்தீங்கன்னா லேப்டாப் வந்து இந்தியாவில் வாங்கவே வாங்காதீங்க. ஸோ இங்கேயே வந்து உங்களுக்கு நல்ல லேப்டாப்லாம் கிடைக்கும், நீங்கள் இங்கே வந்து வாங்கிக்கலாம். ஃபோன் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ப்ரீபெய்டு ஃபோனு தான் வந்து நம்ம வாங்குற மாதிரி இருக்கும். எப்படியா இருந்தாலும் நீங்கள் வந்து ஃபோன் வாங்கிட்டு வந்தாலும் இங்கே வந்து இன்டர்நெட்டுக்கெலாம் வந்து நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். காலிங்க்கும் வந்து இன்கமிங் அவுட் கோயிங் ரெண்டுக்குமே பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அது வந்து உங்கள் சாய்ஸு, இந்தியாவில் ஃபோன் வாங்கணுமா இல்லை இங்கே வந்து வாங்கணுமா அப்படிங்கிறத முடிவு பண்ணிக்கோங்க. எமர்ஜென்சிக்கு மட்டும் ஒரு ஃபோனை கையில் எடுத்துகிட்டு வாங்க. ஏன்னா வந்து நீங்கள் கனடாக்கில் ஃபஸ்ட்டு வரீங்க அப்படிங்கிறதுனால யாரையாவது காண்டாக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ வந்து உங்ககிட்ட ஃபோன் இருந்தால் தான் காண்டாக்ட் பண்ண முடியும். இங்கே ஏர்போர்ட்டில் பார்த்தீங்கன்னா வைஃபை இருக்கும், அதனால் நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஃபோனில் காசு இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது, அதனால மறக்காம எடுத்துட்டு வாங்க. அதுக்கப்புறம் நீங்க இந்தியாவில போன் வாங்கிருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்துல அடாப்டர் வந்து கொண்டு வாங்க. இங்க வந்து பின் வந்து 110 வோல்ட்ல தான் இருக்கும், அதனால 220ல இருந்து 110 வோல்ட்டுக்கு கன்வெர்ட் பண்ற அடாப்டர் வந்து ஒன்று வச்சுக்கோங்க, அது வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதே மாதிரி சின்ன குழந்தைங்களுக்கு டாய்ஸ்லாம் வந்து இந்தியாவிலேருந்து வாங்கிட்டு வர வேணாம். ஏன்னா இங்கேயே வந்து நல்ல பிராண்டட் டாய்ஸ்லாம் வந்து சீப்பாகவே கிடைக்கும், அதனால வந்து நீங்கள் இங்கே வந்து வாங்கிக்கோங்க. ஸோ கையில் பார்த்தீங்கன்னா கனடியன் டாலர் வந்து கொஞ்சம் மாற்றி வச்சுக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு ஏர்போர்ட்டில் ஏதாவது வாங்கி சாப்பிடணும் அப்படிங்கிற பட்சத்தில் வந்து நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். சில சமயம் என்னன்னா இன்டர்நேஷ்னல் டெபிட் கார்டு இருந்தால் மட்டும்தான் வந்து நீங்கள் யூஸ் பண்ண முடியும்.
உங்ககிட்ட இல்ல அப்படின்னா வந்து கஷ்டம் ஆயிடும். அதனால கொஞ்சமா கனடா டாலரை வந்து கேஷா எடுத்து கொண்டு வர்றது வந்து ரொம்ப நல்லது. இன்னொரு விஷயம், நீங்க வந்து இந்தியாவில் இன்டர்நேஷனல் டிரைவிங் லைசன்ஸ் வாங்கிட்டு 1 இயர் ஆயிருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ நீங்க இங்க வந்த உடனே டிரைவிங் டெஸ்ட் எடுத்து வந்து உடனே கார் லைசன்ஸ் வந்து வாங்க முடியும். இங்கே வந்து பஸ் இருக்குது, பட் இருந்தாலும் ஃபேமிலியாக இருக்கிறப்ப எல்லாத்துக்கும் பஸ் யூஸ் பண்ணுறது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ மறக்காமல் உங்களோட இன்டர்நேஷ்னல் டிரைவிங் லைசன்ஸை வந்து கையில் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ நான் மேக்ஸிமம் வந்து என்னென்ன பொருள் வந்து முக்கியமாக என்னென்ன கொண்டு வரணும் அப்படிங்கிறத வந்து நான் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். சப்போஸ் ஏதாவது மறந்து இருந்துச்சு அப்படின்னா வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன், அதை வந்து பார்த்துக்கோங்க. ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா எங்கள் சேனலை வந்து பாருங்கள். மீண்டும் நான் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் வந்து உங்களை நான் பார்க்குறேன். நன்றி.